அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேஸ் எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்திருப்போம். இன்றைய ஒரு 10 சுவாரஸ்யமான கேள்விகள், ஒரு மதிப்பீட்டு வினாக்களை போல இன்றைக்கு உங்களை சும்மா ஜஸ்ட் ஒரு ஆய்வு செய்ய போகிறோம். நீங்கள் இப்போ நிறைய நம்ம ஃபார்முலாக்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எவாலுவேஷனாக இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ ஏன்னா இப்போ நம்ம நிறைய கணக்குகள் பார்க்குறோம், பட் இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கணக்கில் சிறப்பாக செய்ய முடியும். நம்ம அந்த மாதிரி பயன்படுத்திட்டு ஃபார்முலாக்கள் பார்க்குறோம். ஸோ நீ இன்னைக்கு இது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சும்மா நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் சரியாக இப்போ எத்தனை ஃபார்முலா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணிகிட்டே வாங்க. 10க்கு நீங்கள் எத்தனை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். வந்து இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, வால்யூம் ஆஃப் கூன், அதாவது கூம்பின் கன அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது செகண்ட் ஒன் என்னென்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர், அதாவது உருளையின் கன அளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர், அதாவது கோளத்தின் கன அளவு அப்படின்னு கேட்டுக்காங்க. அடுத்து வால்யூம் ஆஃப் ஃப்ரெஷம், அதாவது இடைக்கண்டத்தின் கன அளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு கேட்டுக்காங்க, உள்ளீடற்ற உருளையின் கன அளவு அப்படின்னு. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க எழுதிட்டு இருக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டுக்காங்க. அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு கேட்கிறாங்க. கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு அப்படின்னு கேட்டுக்காங்க. அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன், அதாவது கூம்பின் மொத்த பரப்பு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர், அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோஸ்பியர், அதாவது உள்ளீடற்ற கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களோட பதில்களை நீங்கள் எழுதிட்டே வரலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னென்ன ஆன்சர் வச்சுருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். கூம்பின் கன அளவு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3/r²h, ரைட். அடுத்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர், உருளையின் கன அளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர், அதாவது கோளத்தின் கன அளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ என்ன வரும்னா 4/3/r³ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இடைக்கண்டத்தின் கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இடைக்கண்டத்தின் கன அளவு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க, 1/3/h அப்படின்னு வரும். இப்போ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், இது கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர், ரைட்டா. இதோட பேசிக் கான்செப்ட்ல இதோட டயக்ராம் நம்ம போட்டிருக்கோம், நீங்க வேணா ரெஃபர் பண்ணி பாருங்க. அடுத்து வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உள்ளீடற்ற உருளையின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன அளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உள்ளீடற்ற உருளையின் கன அளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா, இதில் வந்து πHr³ - r³ அப்படின்னு வரும், சரிங்களா. πHr²-r² அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா வரும், πHr² கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும், சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன சதுரத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6a², ரைட், 6a². தென் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட், கன செவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2×L×B×B×H, அடுத்து L×H அப்படின்னு வரும், சரிங்களா. இது நம்ம நிறைய பயன்படுத்திருக்கோம், இருந்தாலும் நீங்க எவாலுவேட் பண்ணிக்கோங்க. அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் அப்படின்னு கேட்டுக்காங்க. கூம்பின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் வெரி ஈஸி ஒன், இம்பார்ட்டன்ட், πr×L+r அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன அப்படின்னா 3πr², ரைட். தென் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், உள்ளீடற்ற கோளத்தின் மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். உள்ளீடற்ற கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4π×r² + r², 4π×R² + r². ஓகே. ஸோ இந்த 10 க்வெஸ்சன்ஸ்க்கும் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இன்னும் சரியாக பண்ணலை அப்படின்னா இன்னும் நீங்கள் நல்லா ரெடி ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இதை பண்ணிங்கன்னா தான் நம்ம
யூனிட்ல பார்க்கக்கூடிய கணக்குகளை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா சிறப்பாகவும் சரியாகவும் பார்க்க முடியும். ஏன்னா நீங்க ஃபார்முலா படிக்காம நம்ம என்ன செய்ய முடியாது, கணக்குகளை கையாள முடியாது. அதனால எல்லாருமே வந்து இந்த தெரியல அப்படின்னாலும் இதுக்கு முன்னால இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா இனிமேல் தெரிஞ்சுக்கங்க. ஸோ நல்லா பண்ணுங்க, பெஸ்டா பண்ணுங்க, தொடர்ந்து எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்தீர்கள். இன்றைய இந்த 10 கேள்விகளோடு இன்றைய வகுப்பு இணைந்து நிறைவு செய்யும். மீண்டும் இதே போல நாளை புதிய 10 கணக்குகளோடு உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து உடைவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.